இன்னொரு காலத்தில் ஒரு நபர் இருந்தார். அவர் வந்து ஒரு டவுன்லேருந்து ஒரு கிராமத்துக்கு இடம்பெயர்ந்து போயிட்டு இருந்தார். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பெரிய சந்தேகம், என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்களா, அந்த கிராமம் அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சந்தேகம் அவருக்கு. உடனே அவர் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு ஜென் துறவிகிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஐயா, நான் வந்து ஒரு டவுன்லேருந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த கிராமம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வந்தியோ அந்த டவுனில் மக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, நான் இருந்த டவுனில் வந்து எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களாக இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப பேரசைக்காரர்களாக இருந்தாங்க, யாரு மேலுமே அன்பு காட்ட மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொறாமப்படுவாங்க, அந்த மாதிரி மக்கள் தான் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, நீ என்ன மாதிரி மக்கள் அங்கே பார்த்தியோ அதே மாதிரி மக்கள் தான் இந்த கிராமத்துலேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுறாரு. மறுநாள் இன்னொரு புது நபர் ஒருத்தர் வராரு, அவருமே அந்த மாதிரி இடம்பெயர்ந்து தான் அங்கே வராரு. அவருமே அந்த ஜென் துறவிகிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாரு, ஐயா, நானுமே இந்த ஊருக்கு வந்து புதுசாக வந்திருக்கேன், இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எனக்கு பிடிக்குமா இல்லை எனக்கு இந்த ஊரை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஜென் துறவி சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே அந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க முதல்ல அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த நபர் சொல்கிறாரு, சார், ஐயா, நான் வந்து நான் இருந்த இடம் வந்து ரொம்ப நல்ல இடம், அங்கே இருந்த மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவி செஞ்சுக்குவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது, எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜென் துறவி சொல்கிறாரு, நீ எப்படி எந்த மாதிரி மக்கள் அங்கே பார்த்தியோ அதே மாதிரி மக்கள் தான் இந்த கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி விட்டுறாரு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த உலகத்தை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த உலகமே உங்களை பார்க்கும். நீங்கள் இந்த உலகத்தில் நம்பிக்கையையும் அன்பையும் நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி அந்த உலகமுமே உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கும். அதுவே நீங்கள் இந்த உலகத்துக்கிட்ட இருக்கிற பொறாமைத்தனத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற கெட்டவங்களை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உலகமுமே உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை மட்டும்தான் பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலாம் எந்த ஒரு மனுஷங்களை எடுத்துக்கிறாலுமே அவங்ககிட்ட நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உலகம் எப்போவுமே ஒரு அன்பான உலகமாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி இன்னும் பல உத்வேகமான கதைகளோட நாளை உங்களை சந்திக்கிறேன். இது கரேஜ் டு ஆக்ட் கதைகள்.